அஸ்லாம் வலிக்கும் ஹாய் பிரான்ஸ் எப்படி வைக்கீங்களா அலமதுல்ல நம்ம சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா எல்லாரும் பக்காவா சூப்பரா போய் போர்டிங் பஸ் எல்லாம் எடுத்துட்டு பிளைட்ல உக்காந்துட்டு கிளம்பிட்டாங்க ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியா இருக்கு சென்னைக்கு வரும்போது கரெக்டாக பல்லவரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்க பேக் சைடு பாத்தீங்கன்னா பிரின்ஸ் லாட் இருக்கு அது பக்கத்துல ஜனதா தட்டர் இருக்கு பஸ் ஸ்டாண்ட் விட்டு இறங்கி ஒரு சின்ன ஒரு சந்து தாங்க அந்த சந்து திருமணால இருந்து ஜனதா தட்டர் வரும் அது பக்கத்துல பிரின்ஸ் என்ன நான் அடிக்கடி இதே சொல்றான்னு பாத்தீங்கன்னா இதுதாங்க வேலை வேற வேலை அடிக்கல ஏன்னா நீங்க கோய்த்துக்கு கிளம்பிட்டீங்க நான் இங்க தானே இருக்கேன் பொழப்பு ஓட்டி ஆகணும்ல இல்ல அதனாலதான் சொல்ல வேண்டியதா இருக்கு இப்ப கோய்த்துடைய முக்கியமான நியூஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நேற்று கேஸ் எவ்வளவு பதிவாகி உள்ளதை பார்த்துட்டு போயிடுவோம் நேற்று பாத்தீங்கன்னா அலமது கம்மியா இருக்குங்க வெறும் முப்பத்தி ஐந்தாக பதிவாகி உள்ளது மரணங்கள் ஒன்னு ஐசி கேஸ் பாத்தீங்கன்னா பத்து கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு குணமடைஞ்ச சதவீதம் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதமாக பதிவாகி உள்ளது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆல் ஓவர் இந்தியா கேசஸ் பாத்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாக பதிவாகி உள்ளது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழ்நாட்டு கேஸ் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பதாக பதிவாகி உள்ளது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கேரளா கேஸ் பாத்தீங்கன்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாக பதிவாகி உள்ளது அலமது இந்த கொரோனா வைரஸ் கேஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா கோயிலில் கம்மியா இருக்குங்க ஏன்னா அக்டோபர் மூணாம் தேதி வந்து ஸ்கூல்ல ஓபன் பண்ணிட்டாங்க நாம நினைச்சிட்டு இருந்தோம் ஸ்கூல்ல ஓபன் பண்றாங்க டிராபிக் ஜாம்லாம் எல்லாம் அதிகமாயிடுச்சு இதனால கொரோனா வைரஸ் அதிகமாயிடும் சொல்லி ஒரு பதற்றம் இருந்தது ஆனா அலமதுல்ல அப்படி ஒண்ணும் இல்லைங்க கொரோனா வைரஸ் புல்லா கோய்துடைய கண்ட்ரோல்ல வந்துடுச்சு இனிமேல் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ அங்கே முக்கியமான முதல் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சோகமான நியூஸ்ங்க அல்பிதா பீச்சில் பாத்தீங்கன்னா அதாவது சால்மியா இருபத்தி அஞ்சு ரோடு இருக்குல்ல அது ஊட்டி இருக்குல்ல அல்பிதா ரோடு அங்க வந்து பன்னெண்டு பேர் வந்து குளிக்க போயிருக்காங்க கடல்ல ஸ்விம் பண்ண போயிருக்காங்க இதுல வந்து ஆறு பேர் வந்து காப்பாற்றப்பட்டுள்ளார்கள் நான்கு பேர் நிலைமை மோசமாக உள்ளது இரண்டு பேரை காணவில்லை அவர்களை தேடும் பணி தீவிரம் அடைந்துள்ளது அதனால பீச்சில் குளிக்க போறதுதான் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க ஏர் இந்தியா மீண்டும் டாடா குரூப்புக்கே விற்கப்பட்டுள்ளது இனி வரும் நாட்களில் கோய்த்துக்கான இந்த பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஏறுமா இறங்குமா தெரியல பொறுத்து இருந்தா பாக்கணும் த்ரீ டேஸ் பிஃபோர் கூட கோயத்துக்கான பிரைஸ் வந்து வெறும் இருபத்தி எட்டாயிரம் தான் இப்ப கம்பேர் பண்ணும்போது இந்த இருபத்தி எட்டாயிரம் என்பது ரொம்ப ரொம்ப கம்மி இனி வரும் நாட்களில் இவங்க வந்து இந்த டிக்கெட் பிரைஸ் வந்து ஏத்துவாங்களா இறக்குவாங்களா தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடுத்த தகவல் பார்ப்போம் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி இது வந்து நான் பக்கவா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன் நம்ம நியூஸ்ல போகலாம்னு சொல்லிட்டு ஆனால் நேரம் பத்தலைங்க அதனால சொல்லவில்லை என்னை மன்னிக்கவும் நேரத்தையும் நிறைய நியூஸ் சேனல வந்துடுச்சு அதாவது கோய்த்துடைய பத்வா மற்றும் சட்டத்துறை வந்து அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் அவங்க விசா ரினிவல் செய்வதாக இருந்தால் எந்தவித பிரச்சனையும் இன்றி அவங்க வந்து ஈஸியா வந்து ரினிவல் செய்யலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க அதாவது ஆயிரம் நாள் கட்டணும் ரெண்டாயிரத்தினா கட்டணும் சொல்லிட்டு ஒரு பேச்சு போயிட்டு இருந்தது அந்த பேச்சுக்கெல்லாம் இப்போ வந்து இந்த ஃபத்வா மற்றும் சட்டத்துறை வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார்கள் அடுத்தது பார்ப்போம் புதிய விசாவில் உள்ளவர்கள் எந்த பிரச்சனையும் இல்லாம இப்ப கொய்த்துக்கு போகலாங்க ஏன்னா ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஃபிளைட்ல தான் போனோம் கோய்த்து ஏர்வேஸ் ஜெசிஆர் ஏர் இண்டியா இண்டிகோ இந்த மாதிரி தான் இந்த எந்தவித பிரச்சனை இல்லாமல் போய் சேல சேரலாம் சொல்லிட்டு ஒரு பேச்சு இருந்தது ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இது ஒரு லேடி வந்து புதிய விசாவில் உள்ளவர் இவங்க வந்து ஈஸியாக போயிட்டாங்க எப்படி பண்ணிங்கன்னா ஃப்ளைட் துபாயில் போனாங்க சென்னை டு துபாய் துபாய் டு கோயத் எந்தவித பிரச்சனும் இல்லாமல் ஈஸியாக போயிட்டாங்க இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா இம்யூன் ஆப் வந்து மொபைலில் இல்லை வெறும் இந்த பிரிண்ட் அவுட் மட்டும் தான் எடுத்து வச்சிருந்தாங்க கலரில் அதுவும் இங்கிலீஷில் இல்லை அரபியில் இருந்தது அந்த ஒரு டாக்குமெண்ட் இருந்தது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கோயத் முசாஃபர் கிரீனில் கூட இல்லை ரெட்டில் தான் இருந்தது இவங்களே ஈஸியாக போய் சேர்ந்துட்டாங்க அதனால் நீங்கள் வந்து எந்தவித பதற்றமும் இல்லாமல் ஈஸியாக போய் சேரலாம் இன்ஷால வாங்க நம்ம வந்து ஒரு பெஸ்ட் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம் இன்ஷால ஒரு பக்கவாக செஞ்சு கொடுப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்க நேற்று ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன ஃப்ளைட்டில் போகிறாங்க டிக்கெட் ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு அலமதுல்லா அது நிறைய மக்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க பாய் வீடியோ நல்லா இருக்குது இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க சொல்லிட்டு இன்ஷாலா கண்டினியூ பண்ணுறாங்க உங்களோட சப்போர்ட் எப்பவும் எனக்கு கொடுங்க இன்ஷாலா நான் வந்து உங்களுக்கு பெஸ்ட் சர்வீஸை கொடுத்துட்டு இருக்கேன் இன்ஷாலா இனிமேல் கொடுப்பேன் எப்போதும் இருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கம்